ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை வந்து நல்லா நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்புறம் க்ளீனிங் டிப்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிலியாக இருக்கக்கூடிய பேன் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சோப்பு தண்ணி ரொம்ப குறைவாக செலவில் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ற இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டடை வந்து நிறைய வந்து சேர்ந்துருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒட்டடை குச்சியோ அல்லது தொடப்பமோ வச்சு நம்ம வந்து கிளீன் பண்ணும்போது அந்த குச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன எல்லாம் போய் ஒட்டிக்கிட்டு மறுபடியும் அந்த தொடப்பத்தையோ அல்லது அந்த ஒட்டட குச்சியோ வந்து கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு வேலையாக இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டென்ஷனே இல்லாமல் இந்த டிப்பை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு தேவையில்லாத ஒரு சின்ன கிளாத் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது போல நல்லா ரோல் பண்ணிட்டு சுற்றி விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து ஒட்டடை அடித்தோம் அப்படின்னா இந்த பீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட் ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டு வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா காட்டன் கிளாத்து அல்லது நைலான் கிளாத் எது வேணாலும் எடுத்துக்கலாம் காட்டன் கிளாத்துன்னா அந்த நூல் வந்து அதை வந்து அதாவது அந்த ஒட்டடை வந்து அதிலே ஒட்டிக்கும் நீங்கள் வந்து பாலிஸ்டர் தேவையில்லாத கிளாத்தெல்லாம் இருக்குல்லையே அதில் வந்து பண்ணீங்க அப்படின்னா அந்த பாலிஸ்டரில் வந்து அப்சர்வ் பண்ணாத அந்த டஸ்ட் வந்து நம்ம மேலே வந்து படும் இப்படி வந்து நம்ம பண்ணும்போது அந்த இடம் வந்து சூப்பராக வந்து அந்த ஒட்டடை ஃபுல்லும் க்ளீன் வந்துடும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒட்டடை குச்சி இல்லாத அந்த தொடப்பத்துலேயே வந்து அந்த டஸ்ட் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லையா அது வந்து ஒட்டாமல் நம்ம வந்து ஈஸியாக அந்த துணியோடு அப்படியே ரிமூவ் பண்ணி தூக்கி போடுற மாதிரி இருக்கும் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இப்படி வந்து பண்ணும்போது அந்த ஒட்டட வந்து நல்லா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஒட்டடையை எடுத்து விட்டீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஒட்டடை தொல்லை இருக்கவே இருக்காதுங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டடை அடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய வந்து ஒட்டடை சேர்ந்துட்டு இருக்கும்போது ஒட்டடையை வந்து அந்த குச்சியிலிருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து சிரமமாக இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது போல் பழைய துணியை வந்து பயன்படுத்திக்கலாம் ரொம்பவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன குழந்தைங்களோ பெரியவங்களோ இது போல் வந்து ஃப்ராக்கு அல்லது வந்து பார்த்திங்கன்னா பாவட சட்டையெல்லாம் போடும்போது கிராண்டாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது இந்த வந்து இந்த கேப் வந்து இந்த அளவுக்கு இருக்கும் இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா போடுறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய உகுக்கு வந்து தலையில் மாட்டோம் இதை வந்து போக்குறதுக்கு உண்டான ஒரு டிப்பை வந்து சொல்கிறேன் இந்த சட்டையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொக்கி பார்ட் வந்து நல்லா நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ்க்கு வைக்கக்கூடிய கொக்கி பீஸ் ஐ பீஸ் போல் வச்சு தச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அதாவது பெரியவங்க போடுற ஃப்ராக்காக இருந்தாலும் ஜிப் வச்சு நம்ம நீட்டாக வச்சு தச்சு விட்டுட்டோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கழட்டி போடுறதுக்கும் நல்லா வாட்டமாக இருக்கும் ஏன்னா பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரெஸ்ஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கி வந்து வச்சிருவாங்க அப்போ வந்து சிரமமாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து இது போல் அக்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா குத்தும் இல்லையா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து போட மாட்டாங்க ஒரு அன் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ட்ரெஸ்ஸை வந்து குழந்தைங்க ஈஸியாக போட்டுப்பாங்க இது போல வந்து சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய கிளாத் வந்து உள்ளே வச்சு தச்சு விட்டுட்டு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து குத்தாமல் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து நிறைய காசு போட்டு வாங்கும் போது இது போல் வந்து உள்ளே வந்து குத்தும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் பாயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இப்படி நிமித்தி வைப்போம் அல்லது கட்டில் கீழே எங்கேனா வந்து அந்த பாயை வந்து படுக்க வச்சுருவோம் இல்லையா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குச்சியெல்லாம் வந்து நீட்டிக்கிட்டு வரும் ரெண்டாவது வந்து யாருனா வந்தால் கூட பார்க்கறதுக்கு வந்து ஒரு நல்லாவே வந்துட்டு இருக்காது இதை வந்து எப்படி ஈஸியாக அழகாக வந்து ஃபோல்ட் பண்ணி வைக்கலாம் அதை பற்றி பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேவையில்லாத ஒரு பேண்ட் வந்து அதாவது குழந்தைங்க போடக்கூடிய பேண்ட் வந்து எடுத்துருக்குறேன் இதுக்கு வந்து நீங்கள் எந்த கிளாத் வேணாலும் எடுத்துக்கலாம் பட் இது போல் வந்து அந்த கால் பகுதி இருக்கு இல்லையா அது போல் இருக்கக்கூடியதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வந்து குழந்தைங்களோடது அப்படின்றதால நமக்கு வந்து சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் பெரியவங்கள்தான் இருந்துச்சுன்னா லெகின் வந்து பயன்படுத்திக்கலாம் அல்லது லாங் ஸ்லீவாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்லீவ் பார்ட்லையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்து கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலைங்க ஸோ இந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு பிறகு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பாய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரோல் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வச்சோம் அப்படின்னு நம்ம என்ன தான் வந்து பசங்க வந்து எடுத்து போட்டு விளையாடினாலுமே அந்த பாய் வந்து பிரிஞ்சு வரவே வராது நம்ம எப்படி மடித்து வச்சோமோ அதே போலவே இருக்கும் பாருங்கள் நம்ம அப்படியே வந்து வைக்கிறதால அந்த குச்சியெல்லாம் வந்து சீக்கிரத்தில் வந்து எடுத்துகிட்டே வந்துடும் இதனால் என்னாகும்னா பாய் வந்து ஒரு ஆறு மாதம் கூட வராது ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வருஷ கணக்கில் வந்துட்டு பாய் வந்து நமக்கு லைஃப் வரும் ஸோ கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஃபோல் பண்ணும்போது அந்த குச்சியெல்லாம் இருக்கு இல்லையா அது வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சு நம்ம ரோல் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வச்சோம் அப்படின்னா அந்த குச்சி வந்து வெளியே தெரியாமல் இருக்கும் ஏன்னா குச்சி வெளியே தெரியத்தால் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த குச்சியை பிடிச்சி இழுத்து விளையாடிட்டு நம்ம பாயை வந்து நாஸ்தி பண்ணிடுவாங்க இல்லையா ஸோ அதனால் அந்த குச்சியெல்லாம் உள்ளே போகிற மாரி நல்லா ரோல் பண்ணி இப்படி வச்சுட்டு இதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணியிருக்கோம் அந்த துணி வந்து இப்படி போட்டுட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா நம்மளோட பாயும் சேஃபாக இருக்கும் ரெண்டாவது வந்து கலஞ்சி போகாமல் இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து நல்லா அழகாக நீட்டாகவும் இருக்கும் ஆறு மாதம் வரக்கூடிய இடத்துல அந்த பாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் வந்து வரும் ஸோ கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்மளோட பொருளை வந்து அழகாக வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் ஸோ அதுக்கு வந்து இந்த டிப் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே நேரம் தேவையில்லாத வந்து இது போல் பழைய பத்தாத அல்லது கிழிஞ்சி போயிருக்க கிளாத்தை வச்சு நம்ம எப்படி வந்து பண்ணும்போது அது வந்து சப்போஸ் அந்த துணி வந்து அழுக்கானாலும் நம்ம அப்படியே தூக்கி தூரம் போட்டுட்டு அதுக்கு பிறகு புதுசாக வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அதாவது இந்த துணி வந்து ரொம்ப கிழிஞ்சு போன நிலமையில் இருந்தாலுமே இது போல் நல்லா இருக்கக்கூடிய பார்ட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அடுத்த டிப்கில் போகலாம் நாம் வந்து காரக்குழம்புலாம் வைக்கும்போது அந்த பேன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஆயிலியாக இருக்கும் இது வந்து நம்ம அப்படியே வாஷ் பண்ண போகும்போது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் மண்பானியாக இருந்தாலும் சரி அல்லது அலுமினியம் பாத்திரம் வேறு எந்த விதமான பாத்திரமாக இருந்தாலும் சரி அதை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம என்ன தான் தொடைச்சி எடுத்தாலும் கடைசியில் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு வந்து அந்த பாத்திரத்தில் இருக்கும் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா குருவாய் வந்து சாதம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டாவது அழுதில் இருக்க இருக்கக்கூடிய குழம்பும் வேஸ்ட் ஆகாது அதில் இருக்கக்கூடிய எண்ணெயையும் வந்து இந்த சாதத்தோடு திரண்டு வந்துடும் ஸோ நமக்கு வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம டேரெக்டாக வந்து சோப்பு போட்டு மண்பானையை வந்து வாஷ் பண்ணவே கூடாது இது வந்து நீங்கள் வேறு எதனா பேனாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் குறை குற அந்த சவினா பவுட்ரு போட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இது வந்து ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து க்ளீன் ஆகிடுச்சு நம்ம சாதம் போட்டு பெர்டி எடுத்ததால் இதுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு பூச்சிட்டு நல்லா வந்து எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும் போதே அந்த மாவோடவே அந்த எண்ணெயை வந்து சேர்ந்து வந்துடும் இதுக்கு பிறகு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆயிலியே இருக்கக்கூடிய பேன் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரொம்ப கம்மியான செலவில் சோப்பு தண்ணி வந்து பயன்படுத்தி நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக பல பலன் இருக்கும் இதுக்காக நம்ம ரெண்டு டைம் மூணு டைம் வந்து சோப்பு போட்டு அல்லது லிக்விட் போட்டு வாஷ் பண்ணுன்ற அவசியமே கிடையாதுங்க இப்படி வந்து பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் குறிப்பாக வந்து மண் பானையில் வந்து நம்ம சமைக்கும் போது சோப்பு போட்டு நம்ம தேய்க்கவே கூடாதுங்க ஏன்னா அந்த அந்த குட்டி ஹோல்ஸ் யே அதில் வந்து சோப்பு போய்ட்டு உட்காந்துரும் ரெண்டாவது நம்ம சமைச்சி சாப்பிடும் போது அதை நம்ம உள்ளுக்கும் வந்து போயிடும் இல்லையா அதனால் இது போல் அரிசி மாவு அல்லது கடலை மாவு எந்த விதமான மாவாக இருந்தாலும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இது போல் திரட்டி விட்டுடுங்க இது போல் பண்ணிட்டு நம்ம நார்மலாக வாஷ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அல்லது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா தேங்காய் நார் வச்சுட்டு இது பிறகு இதுக்கு பிறகு தேங்காய் நார் பயன்படுத்தி நல்லா தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஆயிலும் போயிடுங்க நம்மளோட பாத்திரமும் நல்லாயிருக்கும் ஸோ கட்டாயின் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்